ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். இதன்போது சமகால நிலைமைகள் தொடர்பாக அவர் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தென்பகுதியை பொறுத்தவரையில் இரண்டு விடயங்களை சொல்கிறார்கள். என்ன, பாராளுமன்ற தேர்தல் வரலாம் இல்லை ஜனாதிபதி தேர்தல் வரலாம் என்ற இரு விஷயங்களும் பேசப்படுகின்றது. ஆனால் இதில் முடிவெடுக்கப் போவது ஜனாதிபதி தான். பாராளுமன்றத்தை கலைப்பதா அல்லது ஜனாதிபதி தேர்தலை வைப்பதா, இந்த முடிவை ஜனாதிபதியால் செய்ய முடியும். ஜனாதிபதி தனது தேர்தலை வைப்பதாக இருந்தால், அது நிச்சயமாக செப்டம்பர் அடுத்த ஒரு 10 மாதத்துக்கு ஏறத்தாழ ஒரு 10 மாதம் இருக்கின்றது அந்த ஜனாதிபதி தேர்தல் வைப்பதற்கு. ஆகவே அதற்கு முன்பாக தேர்தல் நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதி விரும்பினால் மாகாண சபை தேர்தலை வைக்கலாம், உள்ளூராட்சி சபை தேர்தலை வைக்கலாம். ஆனால் அவர் அவற்றை செய்ய மாட்டார். அவ்வாறு செய்தது அவர் தனது அவரது கட்சி தோல்வியடையுமாக இருந்தால் அது அவருக்கு ஒரு பாரிய பின்னடைவை கொடுக்கும் என்ற காரணத்தால் அவர் எந்த ஒரு தேர்தலையும் வைக்க மாட்டார். உங்களுக்கு தெரியும், 2023 ஜனவரியில் வைக்க வேண்டிய உள்ளூராட்சி தேர்தல் ஜனாதிபதியினுடைய அவர்தான் அதை பின்போடுவதற்கு மூல காரணமாக இருந்தார். நிதியை வழங்க முடியாது என்ற ஒரு காரணத்தால் அது பின்போடப்பட்டது. ஆகவே இந்த ஆண்டு என்பது 2024 என்பது ஒரு தேர்தல் ஆண்டாக இருந்தாலும் கூட அது ஜனாதிபதி எடுக்கின்ற முடிவில் தான் அந்த விஷயங்கள் தங்கியிருப்பதாக நான் கருதுகின்றேன். என்ன தேர்தல் அவர்கள் அறிவிப்பார் என்று சொல்லி தெரியாது. ஆனால் ஒன்றில் ஜனாதிபதி தேர்தல் அல்லது பாராளுமன்ற தேர்தல் என்று சொல்லப்படுகின்றது. மிக பெருமளவில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று தான் நான் கருதுகின்றேன். முதலாவதாக நாங்கள் மிக தெளிவாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சார்ந்த 5 கட்சிகளும் திரு விக்னேஸ்வரன் உட்பட 6 கட்சிகள் கொள்கை ரீதியாக ஒரு தமிழர் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கை இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். மேலதிகமாக இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகள் இருக்கின்றன. இதில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தாங்கள் முன்வைக்கப் போவதாக அதனுடைய தலைவரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆகவே தமிழரசு கட்சி இது சம்பந்தமான திட்டவட்டமான பதில் எதையும் சொல்லவில்லை. தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெவ்வேறு விதமான முரண்பட்ட விதமான பதில்களைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசி ஒரு முடிவை இதுவரை அறிவிக்கப்படவில்லை. தமிழிசை கட்சி பேசி ஒரு முடிவு அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது தொடர்பாக என்ஐ தமிழ் தேசிய கூட்டணி சகல நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று நிச்சயமாக மக்கள் மத்தியில் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளருடைய தேவை தமிழ் மக்கள் மத்தியில் உணரப்பட்டிருக்கின்றது. புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியிலும் உணரப்பட்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட பத்தி எழுத்தாளர்களும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் அல்லது இந்த ஊடகங்கள் ஊடாக தங்களது பல கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். ஆகவே இலங்கை அரசாங்கமானது, அது இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியோ வரப்போகிற ஜனாதிபதிகளோ, இவர்கள் தமிழ் மக்களினுடைய உரிமைகளை கொடுப்பது தொடர்பாக அல்லது அவற்றை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக இவர்களுக்கு திட்டவட்டமான கருத்து இல்லை என்பதும், தொடர்ந்தும் எம்மை ஏமாற்றுகிறார்கள் என்பதும். இன்னும் சொல்வதாக இருந்தால், யாழ் வடக்கு மாகாணத்துக்கு வந்து போயிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சினை தீர்வு பற்றி அவர் இந்த காலகட்டத்தில் பேச ஒரு வசனம் கூட அவர் தொடர்பாக பேச முன்வரவில்லை என்று சொல்லி சொன்னால், அவ்வாறு பேசினால் தனக்கு தென்பகுதியில் வாக்குகள் கிடைக்காமல் போகலாம் என்ற ஒரு ஐயம் அவருக்கு இருக்கலாம். ஆகவே தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொள்வதுதான் இவர்களது முயற்சியாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த ஏமாற்றுத்தனங்களுக்கு எடுபடாமல் நாங்கள் செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து ஒட்டுமொத்தமான தமிழ் மக்கள் மத்தியில் வளர்ந்து வருகிறது. ஆகவே சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் என்ன விதமான நடவடிக்கைகளை முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் என்பது இன்னும் ஒரு 10 மாதத்துக்கிட்ட இருக்கிறது. ஆகவே அடுத்தடுத்த மாதங்களில் இவர்கள் என்ன விதமான முடிவுகளை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்றதும் ஒரு விடயமாக இருக்கிறது. அதே சமயம் தமிழர் தரப்பில் ஒருங்கிணைந்த முறையில் ஒரு முழுமையான முடிவு எட்டப்பட்டதுக்கு பிற்பாடுதான் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தமிழ் தரப்புக்குள் குழப்பங்களை உருவாக்கி அதில் குளிர்காயலாம் என்று அவர் விரும்புகின்றார். அவர் ஏற்கனவே அவரை பற்றி பேசக்கூடியவர்கள் சாதாரணமாக பேசுவது அவர் எல்லோரையும் பிரித்து அல்லது எல்லா கட்சிகளையும் உடைத்து
அதற்கூடாக குளிர்காயக்கூடியவர் தான் திரு ரணில் விக்ரமசிங்கே என்பது பரவலாக சிங்கள தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய பரவலான கருத்து. ஆகவே தான் அவர் தமிழ் மக்கள் மத்தியில் இவ்வாறான ஒரு கருத்தை வைத்து தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை என்று பேச வைக்கிறார்கள். ஒரு விடயத்தை நான் மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது 3 பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் 2 பதிவு செய்யப்படாத கட்சிகளுமாக 5 கட்சிகள் ஒரு பொது உடன்பாட்டுக்கு வந்து ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்கியிருக்கிறது. அதே போல் அந்த ஐக்கிய முன்னணியில் இணைந்து செயற்படுவதற்கு திரு விக்னேஸ்வரன் அவர்களும் 6வது கட்சியாக தயாராக இருக்கிறார். ஆகவே எம்மை பொறுத்தவரையில் வெளியில் இருப்பது தமிழரசு கட்சி தான் என்று சொல்லி சொன்னால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எந்தவித காரணம் கொண்டும் இணைய மாட்டார்கள் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஆகவே தமிழரசு கட்சி ஒரு முடிவை எடுக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் இணைந்து செயற்பட முடியும். ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை என்று கூறுவது அர்த்தமற்ற ஒரு அது ஒரு பிரச்சாரத்திற்காக இப்பொழுது எல்லோராலும் அவ்வாறான சில வசனங்கள் பாவிக்கப்படுகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு காத்திரமான ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்கியிருக்கிறோம். அந்த ஐக்கிய முன்னணிக்குள் ஏனோரையும் உள்வாங்க விரும்புகின்றோம். அதற்கான செயற்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே வெளியில் இருக்கக்கூடிய ஓரிரு கட்சிகள் ஒரு திட்டவட்டமான முடிவுகளை எடுப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய எதிர்காலத்திற்கு அது சிறப்பாக இருக்கும். அவர் ஜனாதிபதியாக வந்த பொழுது கூட பாராளுமன்ற வாக்குகளில் தனக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து அரவாசி வாக்குகள் தனக்கு கிடைத்ததாகவும் அன்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவருடன் யார் போகப் போகின்றார்கள், யார் போகப் போவதில்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியாது. அவர் ஆனால் அவ்வாறான விடயங்கள் என்பது ஒரு ஒரு தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி தமிழ் கட்சிகள் மத்தியிலும் ஒரு குழப்பகரமான எண்ணங்களை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியின் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் அதனை பார்க்க முடியும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வடக்கு மாகாண அபிவிருத்தி பற்றி கலந்துரையாடுவதற்காக ஒரு 4 நாள் விஜயமாக வடக்கு மாகாணத்திற்கு வந்து சென்றிருக்கின்றார். இங்கே மாவட்ட செயலாளர்கள், ஆளுநர், இராணுவ போலீஸ் அதிகாரிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிவில் சமூக உறுப்பினர்கள் இப்படி பல்வேறுபட்ட மட்டங்களிலும் அவர் கலந்துரையாடியதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. அவரது வருகையின் ஊடாக வடக்கு மாகாணம் என்னென்ன அபிவிருத்திகளை காணப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கான அபிவிருத்தி பணிகள் பற்றி ஏதும் பேசப்பட்டதாக தெரியவில்லை. மாறாக பூநகரியை ஒரு நகர திட்டமிடலுக்குள் கொண்டு வந்து அதற்கான ஆரம்ப வேலைகள் செய்வது பற்றி பூநகரியில் பேசப்பட்டிருக்கின்றது. இதைவிட சாதாரணமாக வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களினுடைய அபிவிருத்தி பற்றின கலந்துரையாடல் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இதில் என்னென்ன அபிவிருத்திகள் செய்யப்பட போகின்றது என்பது உண்மையாகவே இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை. என்ன விதமான அபிவிருத்திகளை இவர்கள் முன்னெடுக்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அவர் வடக்கு மாகாண அபிவிருத்தி என்பது ஒட்டுமொத்தமான நாட்டின் அபிவிருத்திக்கு ஒரு முக்கிய பங்களிப்பை செய்ய முடியும் என்று கூறி 13வது திருத்தத்தில் உள்ள அதிகாரங்கள் வடக்கு மாகாண பொருளாதார அபிவிருத்திக்கு போதுமானது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார். ஆனால் வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு 13வது திருத்தம் போதும் என்று சொல்லி சொல்லக்கூடியவர் வந்து மாகாணங்கள் செயலிழந்து போயிருக்கக்கூடிய நிலையில் மாகாணத்துக்கான தேர்தல்களை நடத்தாமல் மாகாணத்துக்கு உரித்தான அந்த 13வது சரத்தில் உள்ள அதிகாரங்கள் போதும் என்று கூறுவது ஒரு கேலிக்குரிய விடயமாக 13வது நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடத்தப்பட்டு மாகாணங்கள் என்பவை ஒரு செயலூக்கமுள்ள சபைகளாக மாற்றப்பட வேண்டும். ஆனால் கடந்த பல வருஷங்களாக மாகாண சபைக்கான தேர்தல் நடைபெறவில்லை. இங்கு அவரிடம் கேட்கப்பட்ட போது நீங்கள் மாகாண சபை தேர்தலை வைத்தால்தானே இது நடைமுறை சாத்தியம் என்று பேசிய பொழுது அதற்கு அவர் எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை. ஆகவே அவரை பொறுத்தவரையில் வெறும் வார்த்தை ஜாலங்களாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் அவர் மத பெரியார்களை அல்லது அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கின்றார். அப்பொழுது யாழ்ப்பாண நல்ல ஆதீன முதல்வரோ அல்லது ஆறு திருமுருகன் போன்றோர் தெளிவான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அவர்கள் சந்திக்க விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லை என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே அவர் யாழ்ப்பாணம் வந்து போன பொழுது கொடுத்த எந்த விதமான உறுதிமொழிகளும் அவரால் நிறைவேற்றப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக அவர்களால் வைக்கப்படுகிறது. சொன்னவற்றை
திட்டங்களை நிறைவேற்றாமல் மீண்டும் மீண்டும் சந்தித்து பேசுவதில் என்ன இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வியைத்தான் ஆறு திருமுருகன் போன்ற சமய பெரியோர்கள் வைத்திருக்கின்றார். ஆகவே இங்கு வந்து போவதனூடாக யாழ்ப்பாணத்தில் வந்து எந்த எல்லா தரப்புகளையும் அல்லது வடக்கு மாகாணத்துக்கு வந்து எல்லோரை சந்தித்து பேசினாலும் கூட முடிவு என்னென்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக ஒன்றும் நடைமுறையில் எதுவும் தெளிவான ஒரு விடயங்களாக இல்லை. குறிப்பாக அவர் வருவதற்கு முன்பாக பேசப்பட்டது காணிகள் விடுவிக்கப்படும் என்று பேசப்பட்டது. ஆனால் காணிகள் வந்து விடுவிக்கப்படவில்லை. முக்கியமாக மயிலட்டி பலாலி போன்ற பிரதேசங்களைச் சார்ந்த மக்கள் இன்னும் அகதி முகாம்களில் வாழ்கின்றார்கள். உடுப்பட்டியிலும் சுன்னாகத்திலும் பல்வேறுபட்ட இடங்களிலும் இன்னும் அவர்கள் முகாம்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களது காணிகள் அனைத்தும் இன்னும் முப்படையினரின் வசம்தான் இருக்கின்றது. அது விமானப்படையாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், இவர்கள் தான் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே யுத்தம் முடிந்து 14 வருஷங்கள் முடிந்துவிட்ட நிலையில் கூட வடக்கு மாகாணத்துக்கு வருகை தந்த ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களால் காணி விடுவி பற்றி திட்டவட்டமாக அவரால் எதனையும் சொல்ல முடியவில்லை. அவர் ஒரு வருஷத்திற்குள் 2025 சகலரும் மீள குடியேற்றப்படுவார்கள் என்று அவர் அதிகாரி குடியேற்றப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆணையிட்டால் குடியேற்றப்படுவதற்கான காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், அதற்கு என்ன நடவடிக்கை? இவர் அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அவர் நேரடியாகவே இராணுவத்துடன் போலீசாரோடனோ பேசி காணிகள் விடுவிப்பதற்கான நடவடிக்கையை ஜனாதிபதி தான் எடுக்க வேண்டும். அதை கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு சொல்வதால் எதுவும் ஆகப்போவதில்லை. இதுவரை காலமும் அந்த அதிகாரிகளால் அவ்வாறான விடயங்கள் செய்ய முடியவில்லை. முக்கியமாக படையினர் காணிகளை விடுவிக்க வேண்டுமென்றால் ஜனாதிபதி அதற்கான உத்தரவுகளை வழங்க வேண்டும். ஆனால் அவற்றை எதையும் செய்யவில்லை. ஆகவே காணிகள் விடுவிப்பு நடக்குமா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. காணிகள் விடுவிக்கப்பட்டால் மாத்திரம்தான் மீள்குடியேற்றம் என்பது முழுமையடையலாம் என்ற பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இவர் கூறியது போன்று 2025 மீள்குடியேற்றம் முடிவடைந்துமா என்று சொன்னால் அது நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக தெரியவில்லை. அபிவிருத்தி பணிகளை பொறுத்தவரையில் எந்த விதமான அபிவிருத்திக்குமான சரியான வரைமுறைகளோ திட்டங்களோ மேலோட்டமாக அபிவிருத்தி பற்றி பேசி அதிகாரிகளுக்கு அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்யுமாறு கூறியிருக்கின்றார். வடக்கு மாகாணம் வந்து ஒரு முழு அளவில் அபிவிருத்தி அடைகிற போது அது நிச்சயமாக அது முழு நாட்டுக்கும் பங்களிக்கும் என்பது அதில் மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் அவ்வாறு வடக்கு மாகாணம் முன்னேற வேண்டுமாக இருந்தால் இரண்டு விடயங்கள் முக்கியமானவை. ஒன்று, 13வது அவர் சொன்ன 13வது திருத்தம் என்பது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு முன்பாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். அதேபோல அவர் புலம்பெயர் தமிழ் மக்கள் அபிவிருத்தியில் இங்கு முதலீடு செய்வதில் கூடுதலான அக்கறை வேண்டும் மீண்டும் வேண்டும். அவர் கொழும்பிலும் அதை கூறுகின்றார், யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுதும் அதை கூறினார். ஆனால் புலம்பெயர் தமிழ் மக்கள் இங்கு முதலீடுகள் செய்ய வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு மாகாண சபைகளுக்கு அதற்கான சுதந்திரம் இருக்க வேண்டும், அதற்கான அதிகாரம் இருக்க வேண்டும். அந்த அதிகாரங்களை கொடுக்காமல் நிச்சயமாக இவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு புலம்பெயர் மக்கள் முழுமையாக வந்து தமது நிதியை இங்கு கொண்டு வந்து கொட்ட மாட்டார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் இங்கு முதலீடு செய்யக்கூடியவற்றுக்கான பொறுப்பு கூறல் அல்லது அதற்கான பாதுகாப்பை யார் கொடுப்பது, அது நிச்சயமாக ஒரு மாகாண சபையினூடாக செய்வதனூடாகத்தான் அந்த உத்தரவாதங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவரது 4 விஜயத்தை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் நம்பக்கூடிய வரையில் இனப்பிரச்சனைக்கான தீர்வு பற்றியும் எதுவும் கிடையாது. 13வது மாகாண சபை தேர்தலை வைப்பது தொடர்பாகவும் எந்த விதமான கருத்தும் கிடையாது. முதலீடுகள் கொண்டு வருவதற்கான ஒரு ஒழுங்குமுறை அதற்கான அதிகாரங்களை கொடுப்பது பற்றியும் எந்த விதமான கதையும் கிடையாது. மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இங்கு சில கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது, அவர் வந்து போவதற்கான ஒரு செலவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தவிர வடக்கு மாகாணத்தினுடைய ஜனாதிபதி விஜயத்தில் எதுவும் ஒரு உருப்படியாக அல்லது ஒரு திருப்திப்படக்கூடிய வகையில் எதுவும் நடைபெற்றதா என்றால் நிச்சயமாக அவ்வாறு எதுவும் நடைபெற்றதாக எங்களுக்கு தெரியவில்லை. காலைக்கதிர் பத்திரிகையின் செய்திகள் மற்றும் தொகுப்புகளை காணொளி வடிவிலே பார்ப்பதற்கு நமது காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலமாக புதிய பதிவுகள் பற்றிய தகவலை உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.